Welcome to Max Class 5th Standard Chapter 2 Shapes and Angles. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஷேப்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ அதை வச்சு நம்ம எப்படி சேமாக ஆங்கிள் வந்து சேமாக இல்லையான்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எதை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறோம்? மேத் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் டைம். இது வந்து ப்ராக்டிஸ் டைம். இது வரைக்கும் நம்ம வந்து ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம், அது எப்படி வந்து நம்ம ரீட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ஆன்சரை எப்படி அப்ளிகேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் ரீட் பண்ணுங்கள். லுக் அட் த ஷேப் அண்ட் ஆன்சர். இந்த ஷேப்ஸை பார்த்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. த ஆங்கிள் மார்க்டு இன் டேஷ் கலர் இஸ் த பிக்கஸ்ட் ஆங்கிள். இங்கே மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள் எது வந்து பிக்கஸ்ட் ஆங்கிள் சொல்லுது. இப்போ பார்த்தா நமக்கு எல்லாமே எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். எல்லாமே என்ன ஆங்கிளாக இருக்குது? ஆப்டியூஸ் ஆங்கிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஆங்கிள் வந்து பிக்காக இருக்கும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்கும். எந்த ஆங்கிள் பிக்காக இருக்கும்? இந்த டூ ஆங்கிள்ஸ் தான் பிக்காக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன ரைட் பண்ணிக்கோங்க? பிளாக். அப்போ பிளாக்குன்ற ஆங்கிள் தான் என்னவாக இருக்குது? பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்டில் ஏ, ஆர் த ஆங்கிள்ஸ் மார்க்டு வித் எல்லோ ஈக்குவல். எல்லோவில் மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே ஷேப்ஸ் பாருங்கள், இங்கே ஒரு எல்லோ இருக்குது, இங்கே ஒரு எல்லோ இருக்குது. ரெண்டுமே என்ன ஆங்கிள்? அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ ரெண்டுமே என்ன ஆங்கிள்? சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ரைட் பண்ணிக்கோங்க? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கலர் கேட்குறாங்க? ஆர் த ஆங்கிள்ஸ் மார்க்டு வித் க்ரீன் ஈக்குவல். க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்க ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் என்னவாக இருக்கும்? எஸ், இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல். நெக்ஸ்ட்டு, ஆர் த ஆங்கிள் மார்க்டு வித் ப்ளூ ஈக்குவல். ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கிறது ஈக்குவலாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ், இட்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ஸ் இன் ஷேப்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் போகலாம். தேர்ட் க்வெஸ்சன், ஃபோர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஆர் மார்க்டு இன் ஃபோர் கலர்ஸ். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, ஃபோர் கலர்ஸ் டிஃப்ரென்ஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்காங்க. கேன் யூ ஃபைன் அதர் ஆங்கிள் விச் ஆர் த சேம் ஆஸ் த ஒன் மார்க்டு இன் ரெட் அண்ட் மார்க்டு தெம் இன் ரெட். டூ திஸ் ஃபார் த அதர் கலர்ஸ். இப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இதுக்கேற்ற மாதிரி காப்பி ஷேப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே சேம் ஷேப்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது என்னது? வெரி ஈஸி. நமக்கு என்ன பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும்? ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ரெட் கலரை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. எங்கே இருக்குது? ரெட் இங்கே இருக்குது. அப்போ இதே மாதிரி ரெட் கலர் எங்கே இருக்கும்? சேம் ஷேப்ஸில் மேலே இருக்குமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்? க்ரீன். எல்லோ கலர் எடுத்துப்போம். எல்லோ கலர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே எல்லோ இருக்குது. அப்போ இதோடைய சேம்ஸ் எல்லோ கலர் எங்கே இருக்கும்? அஃப்கோர்ஸ் எங்கே இருக்கும்? சேம் ஷேப்பில் இங்கே டவுனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கலர். இங்கே பிளாக் இருக்குன்னா இதோடைய சேம் ஷேப் ஆப்போசிட்டில் இங்கே பிளாக் கலர் இருக்கும். இங்கே க்ரீன் கலர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? க்ரீனில் எடுத்துக்கோங்க. க்ரீன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு சேம் ஷேப்ஸ் கொடுத்தா அதோடைய ஆங்கிள்ஸும் எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அந்த ஆங்கிள் வந்து பிக்காக இருந்தாலும் சரி, ஸ்மாலாக இருந்தாலும் சரி, அந்த பிக்சர் வந்து பிக்காக இருந்தாலும் ஸ்மாலாக இருந்தாலும் அதோடைய ஆங்கிள்ஸ் என்னவாக தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் சம் விசி. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஷேப் கேன் யூ மேக் பை changing the angle between the matchsticks in each of this try. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஹவு மெனி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து உங்களால் வந்து மேக் பண்ண முடியும்? எந்த ஆங்கிளை வச்சுட்டு? இங்கே என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்க? 90 degree, 30 degree, 40 degree. இப்போ நீங்கள் எங்கே வச்சு பார்த்தாலும் இது என்னவாக இருக்கும்? சேம் ஆங்கிளாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் என்ன 90 degrees தான் இருக்கும். எங்கே வச்சு பார்த்தாலும் சேம் ஆங்கிளாக இருக்கும். அதே மாதிரி உங்களால் வந்து சேம் ஆங்கிள் வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? மேட்ச் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. சேம் ஆங்கிள் வச்சு நீங்களே என்ன பண்ணுங்கள்? டிஃப்ரெண்ட் சைட் கண்டுபிடிங்க. அப்போ இது எல்லாமே என்னவாக இருக்கும்? 60 இருக்கும். அப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? 3 மேட்ச் ஸ்டிக்ஸ் எடுத்து ஒரு ஷேப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ நீங்களே என்ன பண்ணுங்கள்? மேட்ச் ஸ்டிக்ஸ் எடுத்து உங்களால் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை சேம் ஆங்கிளாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து மேட்ச் ஸ்டிக் பஸில் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 19 இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? 10 sticks யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஆட் பண்ணி நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்? மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த க்வெஸ்சனை ரீட் பண்ணுங்கள். மேட்ச் ஸ்டிக் பசில்ஸ் மேக் 8 ட்ரையாங்கிள்ஸ் யூஸிங்
சிக்ஸ் மேட்ச்டிக் எயிட் ட்ரையாங்கிள் வந்து சிக்ஸ் மேட்ச்டிக்ஸ் வச்சு நம்மளால் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் நம்மளால் நம்ம ட்ரை பண்ணால் என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் நான் வந்து மேட்ச்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்ஸ் மேட்ச்டிக்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், எத்தனை ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும், எயிட்டா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ங்க. த ஹோல் இஸ் 8. அப்போனா என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து 8 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க, டேக் 8 மேட்ச்டிக்ஸ். இப்போ எத்தனை மேட்ச்டிக்ஸ் எடுத்துக்கணும், 8 மேட்ச்டிக்ஸ். மேட்ச்டிக்ஸ் என்ன, பத்தி குச்சி. டேக் 8 மேட்ச்டிக் அண்ட் மேக் யுவர் ஃபிஷ் லைக் திஸ். இதே மாதிரி ஃபிஷ்ஷை நம்ம வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, 8 மேட்ச்டிக்ஸை வச்சு அவங்க வந்து நம்மளை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. தென் நவ் பிக் அப் எனி 3 மேட்ச்டிக்ஸ் அண்ட் புட் தெம் இன் சச் எ வே தட் த ஃபிஷ் நவ் ஸ்டார்ட்ஸ் ஸ்விம்மிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டிட் இட். இப்போ என்ன பண்ணும், இதே பிக்சரில் நம்ம வந்து என்ன பண்ணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்விம் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது வந்து நம்ம எப்படி பண்ணலான்னா, எத்தனை ஸ்டிக்ஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 8 6 அண்ட் நியூ அண்டு பிக்கப் த 3 எனி 3 ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1, 2 ஸ்டிக்ஸ், ஓகே, 3, 4 நெக்ஸ்ட்டு, 5, 6, 7, 8 எத்தனை ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன், 8 மேட்ச் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்விம் பண்ணுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மேட்ச் ஸ்டிக்ஸை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபிஷ்ஷை ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்விம் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாமா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்போ நம்ம எத்தனை மேட்ச் ஸ்டிக்ஸ், 8 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம ஃபிஷ்ஷை ஆப்போசிட் சைட்ஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்விம் பண்ண வச்சிட்டோம். இப்போ எப்படி பண்ணுது, இந்த சைடு இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபிஷ் என்ன பண்ணுது, ஸ்விம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 10 யூஸிங் 10 மேட்ச்டிக் மேக் திஸ் ஷேப். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், 10 மேட்ச்டிக்ஸ் வச்சு ஷேப்ஸ் யூஸ் பண்ணும். பிக் அப் 5 மேட்ச்டிக்ஸ் அண்ட் புட் தெம் இன் சச் எ வே தட் யூ கெட் த ஷேப்ஸ் ஆஃப் ஹவுஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணும், 5 மேட்ச்டிக்ஸை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹவுஸ் வந்து செய்யணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹவுஸே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 1, 1, 2, 3, 4, 5 இந்த 5 வந்து நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 6, 7, 8, 9, 10 அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 10 வச்சுட்டு ஒரு ஹவுஸ் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்வெஸ்சனை ரைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஷேப்ஸையும் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்டிக்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா புக்கில் 29 பேஜில் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஆங்கிள் டெஸ்டர். நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் காம்பஸ் கூட ஒன்று இருக்கும்ல, போத் சைடும் நீடில்ஸ் இருக்கணும். போத் சைடும் நீடில்ஸ் இருந்தால் அது என்ன, ஆங்கிள் டெஸ்டர், ஆங்கிள் டெஸ்டர். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆங்கிள் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் டெஸ்டரை நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆங்கிள் இருக்குன்னா அது வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, சென்டிமீட்டர் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவோம். அது எந்த ஆங்கிளில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆங்கிள் டெஸ்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு டூ வி மேக் ஈக்குவல் ஆங்கிள், ஒரு ஈக்குவல் ஆங்கிளை நம்ம எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்குறா. லெட் அஸ் மேக் அன் ஆங்கிள் டெஸ்டர். அதுக்கு நம்ம என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஆங்கிள் டெஸ்டரை நம்ம வந்து மேக் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஆங்கிள் டெஸ்டர் வந்து கார்ட்போர்ட் ஷீட்டில் கட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்க. நீங்களும் என்ன பண்ணலாம், ஆங்கிள் டெஸ்டரை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஸோ யூ ஆல்சோ ஹாவ் எ ஆங்கிள் டெஸ்டர் இன் யுவர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இட் இஸ் ஆல்சோ கால்ட் எ டிவைடர். இந்த ஆங்கிள் டெஸ்டரை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிவைடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் கார்ட்போர்ட் எடுத்து என்ன பண்ணுங்க, ஆங்கிள் டெஸ்டரை நீங்கள் பண்ண போகிறீங்க. கட் த ஸ்ட்ரிங்
ஃப்ரம் த கார்ட்போர்ட் ஷீட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து என்ன பண்ணுங்கள், சேம் ஈக்குவலாக சொல்லிவிட்டு கட் பண்ணுங்க. அண்ட் ஃபிக்ஸ் எம் வித் ய ட்ராயிங் பின் ஆர் சச் தட், இந்த மாதிரி பின்னு, இல்லைனா என்ன பண்ணலாம், ட்ராயிங் பின் இப்படி இருக்கும், ட்ராயிங் பின் இருக்கும்ல, நம்ம வந்து நீடில் போட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம். இல்லைனா ஃபிக்ஸர் பின் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் விற்கும், அதை கூட வாங்கிக்கலாம். தட் போத் ஸ்ட்ரிப்ஸ் கேன் மூவ் அரௌண்ட் ஈஸிலி. நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் இருக்க அந்த கார்ட்போர்டும் இந்த சைடு இருக்க கார்ட்போர்டும் என்ன பண்ணணும், இங்கே பின் போட்டதுக்கப்புறமும் அது வந்து ஈஸியாக என்னவாகும், மூவ் ஆகும். ஸோ இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இதே மாதிரி உங்களால் மேக் பண்ண முடியும்ல? எஸ் யூ கேன் மேக் இட். ரோஹினி அண்டு மோஹினி வெண்ட் ஆல் அரவுண்டட் வித் த ஆங்கிள் டெஸ்டர் டு லுக் ஃபார் த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இன் தயர் கிளாஸஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளாஸில் இருக்க விண்டோஸ் அண்ட் போர்ட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க எந்தெந்த ஆங்கிள்ஸ்லாம் வந்து சேமாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் இருக்க புக்ஸு டிவி இது எல்லாத்தையும் ஆங்கிள் டெஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக டெஸ்ட் பண்ணி அது ரெண்டு சேமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால் செக் பண்ண முடியும். ஓகே, ரோஷினி டெஸ்ட் த ஆங்கிள் ஆஃப் ய மேக்ஸ் புக் அண்ட் த பென்சில் புக். அவன் என்ன பண்ணுறான், அவளோட மேக்ஸ் புக்கையும் அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸையும் அவன் என்ன பண்ணுறான், வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். லுக் அட் த டெஸ்டர் இட் ஹேஸ் ஓப்பன் லைக் த லெட்டர் எல். இதை என்ன பண்ணலாம், லெட்டர் எல் மாதிரி நம்மளால் ஓப்பன் பண்ணலாம். This is a right angle. We write it is as L. அப்போ Lன்றது என்னவாக இருக்கும், கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். 90 டிகிரின்றது என்ன ஆங்கிள், ரைட் ஆங்கிள். அஃப்கோர்ஸ் நம்ம கிளாஸில் நம்ம ஏற்கனவே என்னென்னு சொல்லியிருக்கேன், உங்கள் ஹேண்டில் வந்து உங்கள் கையை நேராக இது பண்ணிங்கன்னா அது என்ன ஆங்கிள்னு சொல்லியிருக்கேன், 180 டிகிரி. ஒருவேளை உங்கள் கையை வந்து லைட்டாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் இது பண்ணிங்கன்னா அது என்ன டிகிரின்னு சொல்லியிருக்கேன், ஆப்போஸ் என்ன டிகிரின்னு சொல்லியிருக்கோம், அப்டியூஸ் ஆங்கிள். இது என்னென்னு டிகிரின்னு சொல்லியிருக்கோம், அப்டியூஸ் ஆங்கிள். எல் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அதோடைய டிகிரி என்ன, 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அப்போ உங்கள் கையை வந்து நீங்கள் மடக்குனீங்க, க்ளோஸ் பண்ணுறீங்க, அப்போனா அது என்ன ஆங்கிள்னு சொல்லியிருக்கோம், அக்யூட் ஆங்கிள். அப்போனா நம்ம ஹேண்டை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆங்கிள்ஸை நம்ம ஈஸியாக ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹியர்சிங், கோ அரவுண்டட் வித் யுவர் டெஸ்டர். நம்ம இப்போ டெஸ்டர் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே அதை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ட்ரா ஹியர் தோஸ் திங்ஸ் இன் விச் த டெஸ்டர் ஓப்பன் லைக் த லெட்டர் எல். ஆர் யூ ஷுர் தே ஆர் ஆல் ரைட் ஆங்கிள்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டெஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் செக் பண்ணுங்கள். இப்போ டிவியில் வச்சுட்டு அந்த வந்து எல் ஷேப்பில் இருக்கா, அப்போ அது 90 டிகிரி. அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே டிவியை ட்ரா பண்ணுங்கள். அப்புறம் விண்டோ கரெக்டாக இருக்கா, அப்போ உங்கள் வீட்டில் வந்து என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கோ அது எதெல்லாம் 90 டிகிரியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரா பண்ணும். இந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் ட்ரா பண்ணும். 90 டிகிரி எப்படி வைப்பீங்க, இங்கே எல் வருமா, இங்கே என்ன வரும், எல். ஸோ இங்கே வச்சாலும் எல், இங்கே வச்சாலும் எல், என்ன கார்னரில் வச்சாலும் அது என்ன ஷேப்பில் வரணும், 90 டிகிரி எல் ஷேப்பில் வரணும். ஸோ லுக் அட் த பிக்சர். இப்போ நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ், நம்ம வெளியில் பார்க்குற திங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ன கலருன்னு சொல்லிட்டு என்ன ஆங்கிள் சொல்லிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் பாருங்கள், லுக் அட் த ஆங்கிள்ஸ் இன் எ பிக்சர் அண்ட் ஃபைண்ட் த அண்ட் ஃபில் த டேபிள். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டேபிளை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம், ஈஸியாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, சிசர் கொடுத்துருக்காங்க. சிசர் என்ன ஆங்கிள் இருக்குது, 90 டிகிரி விட கம்மியாக இருக்குது. 90 டிகிரி விட கம்மியாக இருந்தால் அது என்ன, லெஸ் தென் 90 டிகிரி. 90 டிகிரின்றது இப்படி இருக்கும், எல் தான் 90 டிகிரி அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், எல் மாதிரி இருக்கும், இது 90 டிகிரி. 90 டிகிரியை விட லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இது என்ன, லெஸ்ஸில் அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஹேண்ட் இருக்குது, இந்த ஹேண்ட் வந்து நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்குது, எல் ஷேப்பில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அது என்ன ஆங்கிள், ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கைட் இருக்கா, கைட் என்ன ஆங்கிளில் இருக்குது, 90 டிகிரி எல் ஷேப்பில் இருக்குது. அப்போ அது என்னது, அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கட்டர், இந்த கட்டரில் இங்கே என்ன இருக்குது, எல்லை விட அதிகமாக இருக்குது. ஸோ எல்லை விட இப்படி இருக்குது, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்தால் தான் நம்ம என்னவாகும், ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். 90 டிகிரி இருந்தால் தான் நம்மள என்னன்னு சொல்லுவோம், ரைட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அப்போ 90 டிகிரியை விட அதிகமாக இருந்தால் என்ன ஆங்கிள் சொல்லுவோம்,
அப்டியூஸ் ஆங்கிள் சொல்லுவோம். 90 டிகிரி அதிவிடமாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள். அப்போனா இது எதை விட அதிகமாக இருக்குது? 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. அப்போனா மோர் தென் யா ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஸ்டாப்ஸ் இருக்கு, ஸ்டாப்ஸில் இங்கேயும் என்னமா இருக்குது? 90 டிகிரி விட அதிகமாக இருக்குது, எல்லை விட பெருசாக இருக்குது. அப்போ எல்லை விட பெருசாக இருந்தால் மோர் தென் யா ரைட் ஆங்கிள். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து ரைட் ஆங்கிள்ஸ், அப்டியூஸ் ஆங்கிள், அக்டியூஸ் ஆங்கிள். அப்போ 90 டிகிரியை விட லெஸ்ஸாக இருந்துன்னா ரைட் ஆங்கிள், 90 டிகிரி இருந்துச்சுன்னா ரைட் ஆங்கிள், 90 டிகிரிக்குள்ளே லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆங்கிள்? அக்யூட் ஆங்கிள். 90 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்னது? அப்டியூஸ் ஆங்கிள். ஸ்ட்ரெயிட்டாக இருந்துன்னா என்னது? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். ஸோ நம்ம இந்த கிளாஸில் ஆங்கிள்ஸை பற்றி பார்த்துருக்கோம். நீங்களாம் என்ன பண்ணுங்கள், உங்கள் புக்கில் இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க, உங்கள் மேக்ஸ் நோட்லேயும் ரைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட், வி வில் சி அ நெக்ஸ்ட் வீடியோ.